வணக்கம் மக்கள். இன்னைக்கு எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு புது ஆள் வர போகிறாரு. அவரை போய் இப்போ காலையில் அடாப்ட் பண்ண போகிறோம். எஸ், ஒரு டாக் வாங்க போகிறோம். பேர் பொன்னி. வேட்டையாடுற ப்ரீட். ஆக்சுவலாக அந்த காலத்தில் யுத்தங்களுக்கு யூஸ் பண்ணாங்க நம்ம தமிழ்நாட்டில். சிப்பிப்பாறை ப்ரீடில் ஒரு டாக் வந்து அடாப்ட் பண்ண போகிறோம். வாங்கலை, அடாப்ட் பண்ணுறோம். யார்கிட்டனா நம்ம பிரவீன் தலைவர் இங்கேயே தான் இருக்காரு. அதனால் அவர்கிட்ட தான் அடாப்ட் பண்ணுறோம். அவர் மூணு நாள் வாங்கினார் அவர் தோட்டத்துக்குன்னு. ரெண்டு கண்ணி ஒரு சிப்பிப்பாறை, அதாவது பால் கண்ணி ரெண்டு ஒரு சிப்பிப்பாறை. அதில் சிப்பிப்பாறை நம்மளுக்கு அடாப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நன்றி பிரவீன் ப்ரோ. அங்கே போய் நம்ம போய் எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஜாமான் கொஞ்சம் வாங்கணும். அதையும் நான் ப்ளாகில் கவர் பண்ணுறேன். நல்லா இருக்கும் எனக்கு இந்த வீடியோ. வாங்க போகலாம். எப்பவுமே காலைல மூணு பாதாம் சாப்பிட்ணும். நல்லா ஊற வச்சு அதுக்கு தோலெலாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. என்னோடய மார்னிங் ரொட்டீனில் ஒன்று. நம்ம இங்கே வந்துட்டோம். அவங்களோட கொள்ளை இங்கே தான் வந்து பொன்னி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து பிரவீன் ப்ரோ இல்லை, இருக்காரு ஆனால் இல்லை. அவங்க தம்பி தான் இருக்காப்புல குணா. அவர்கிட்ட போய் பேசுவோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அது மாதிரி இந்த வர பொண்ணியை பார்த்துருவாங்க. மைக் எடுத்துறேன். ஆஹா, அங்கே காக்கா பொன்னி ஃபேன். கமெண்ட்லாம் பழக்க வச்சுருக்கீங்களா? இதான் நம்ம பொண்ணி வீட்டுக்கு வர போகிறவர். பார்த்தீங்களா, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காப்புல. அதே டைமில் ஒரு வெட்டன் ஆகி கேப்ல அவனுக்கு கடிச்சு கிடிச்சு வச்சுச்சுன்னா உண்டு. அப்புறம் அண்ணா பொன்னியை பற்றி சொல்லுங்கள். பொன்னி வந்து ஒரு சிப்பிப்பாறை, அதோட பூர்வீகம் வந்து அந்த பக்கம், அந்த சவுத். ஓகே, இந்த பக்கம் நீங்கள் சிவகங்கை அந்த பக்கம் தான் இதை பார்க்க முடியும். சரி, இதை வந்து நாங்கள் மூணு பேரை வாங்கினோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு பாய் ரெண்டு கேர்ளாக வாங்கினோம். ஓகே, அங்கே ரெண்டு பண்ணையில் இருக்குது. ஓகே, ஒன்று மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஆமாம், அதனால் நல்லா உங்கள்கிட்ட கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம் வரேன். நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். பத்திரம் பார்த்துக்கணும் வர. அப்புறம் இப்போ சிப்பிப்பாறைங்கிறது வந்து நம்ம நேட்டிவ் பிரீட் இல்லையா? அது வந்து எப்படி நம்ம அந்த காலத்தில் வந்து யுத்தத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் வேட்டையாட யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த பிரீட் அழிஞ்சிட்டே இருக்குது, கரெக்டாக? ஏன், அந்த எதனால், என்ன ஐடியா? அந்த ஃபாரின் பிரீடோட க்யூட்னஸ்க்கும் அதோட அழகுக்கும் எல்லாம் மயங்கிட்டாங்க. ஓ, அதனால நம்மளோட இதோட அருமை தெரியலை அவங்க யாருக்கும். ரைட். இப்போ அது மாதிரி நம்ம பண்ணைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஹவுஸ் கார்டிங்காக இருந்தாலும் சரி, இதுங்க மாதிரி ஒரு கார்டிங்கை நம்ம வந்து பார்க்க முடியும். என்ன தான் ஃபாரின் ப்ரீடாக இருந்தாலும் சரி. ஓகே, நீங்கள் ஒரு ஃபாரின் ப்ரீட் வச்சுருக்கீங்கல்ல வீட்டில்? டபுள் மேன். டபுள் மேன் வச்சுருக்கீங்க. நான் அதை இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன்னு சொன்னதுனால இன்றைக்கி காமிக்கல. அது இங்கே கொண்டு வந்தால் ரொம்ப சேட்டை பண்ணுவேன். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம? இது நல்ல லைனாக எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து. ஓகே, காமிங் பார்ப்போம். அதோட செஸ்ட் லெவல் சின்ன வயசில் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது அதோட அந்த டெயிலில் ஒரு ஸ்டாப் மாதிரி இருக்கும். ஓகே, கட்டுக்கட்டாக இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து அந்த கலர் லென்த்து இதெல்லாம் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அதோட ஃபேஸ் ஷார்ப்னஸ் பாருங்க, அதெல்லாம் ப்யூர் லைனேஜ்னு அப்படி தான் கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் வந்து இதை நிறைய கிராஸ் பண்ணி அப்படியே பண்ணுவாங்க. ஓகே ஓகே, இது வந்து பொன்னியும் பொன்னி வந்து ஒரு சிப்பிப்பாறைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், சிப்பிப்பாறைக்கும் கண்ணிக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே, ரெண்டும் ஒரே ப்ரீடு, ஒரே மாதிரி தான், கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இதுவே இப்போ பொன்னி பிளாக் ஆயிடுச்சுன்னா அது பேர் கண்ணி, அது கண்ணின்னு தான் சொல்லுவாங்க. ஓ, இந்த கலர் டிஃப்ரென்ஸ் ஆகணும். கேரக்டர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டிங் அந்தளவுக்கு இருக்கும். இப்போ உள்ள டாக்லாம் கார்டிங் இருக்குது. பொன்னியும் அதே மாதிரி கொஞ்சம் கார்ட் பண்ணும். அதை விட அது அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வேட்டைக்கு தான். ஓகே, முயல் வேட்டை, இந்த நிறையா மான் வேட்டைக்கெலாம் ஒரு ரெண்டு மூணு நாய் சேர்ந்து மான்லாம் வேட்டையாடிடணும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
இது எப்படி ஃபாஸ்ட் ரன்னர் சார் இவங்க? கொஞ்ச நேரத்தில் இந்த இந்த லங்ஸ் பேக் தான் சொல்றீங்க இல்லீங்களா? ஓகே ஃபைன். லெக் பாத்தீங்கன்னா நல்லா ஹைட்டா வளரும். இது வந்து ஹைட்டா வளரும். ஆனா உடம்பு அவ்வளவுதான் இல்ல, இதுக்கு மேல வேற உடம்பு வந்து ஒரு மேக்ஸிமம் ஏஜ்க்கு அப்புறம் அப்படியே உடம்பு விழுவா விழுவும். ஆனா இப்படி தான் அதோட மேக்ஸிமம் வந்து இப்படி ஒல்லியா இருக்குது தான் அதுக்கு. ஓகே. அகலமா வாணா. ஆமா. குண்டாகாது. லெந்தா வரும் நல்லா. ஓகே. இதுங்களோட நேச்சர் வந்து என்னன்னா எல்லார்கிட்டயும் வந்து சாஃப்டா பழகும். ஓ. ஷைனஸ் இருக்கும் அதோட கேரக்டரில். ஓகே. மற்றபடி வளர்க்குறதுக்குலாம் ஈஸி, மெயின்டெனன்ஸ்லாம் கம்மி தான். ஒரு நேட்டிவ் டிசைன்லாம் கம்மி தான். ஓகே. நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு நாய்க்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும். சூப்பராக ஃபைன். இப்போ ரொம்ப ரொம்ப கத்துறாரு, எடுத்துகிட்டு போயிடுவோம்மா. ஓகே. எடுத்து பண்ணலாமா? சரி, நீங்களே எடுத்து கொடுங்க. ஓகே. நம்ம வீட்டுக்கு அஃபீஷியலாக வந்துட்டார். இதெல்லாம் வாங்கணும், ஈவினிங் போய் பார்ப்போம். ஓகே. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, உள்ளே கொண்டு போக வேண்டியதான். இதுக்கு உண்டான பேசிக்ஸ்லாம் பார்த்துட்டு ஈவினிங் ஷாப்பிங் போவோம். அதில் அண்ணன் வருவார். ஸோ அங்கே மீட் பண்ணலாம். பை பாய். பொண்ணிக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு வைக்கிறதுக்கு செயின், பெல்ட்டு, கொஞ்சம் கால்சியம் லிக்விட்லாம் வாங்கணும். அதுக்காக இந்த கடைக்கு போகிறோம். அந்த கடைக்கு போகிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போய் என்ன வாங்க போகிறோங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு என்ன வாங்க போகிறோம்? எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, தலைவர் தான் தெரியும். அதனால் என்னென்ன வாங்கலாம்னு அவர்கிட்ட கேட்போம். ஹாய், சொல்லுங்க தலைவர், என்ன வாங்கலாம்? இப்போ வந்து ஒரு சிப்பிபாறைக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது. ஒன்ஸ் மோர் ப்ளீஸ், சாரி. ஓகே. ஹாய், இப்போ நம்ம என்ன இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிப்பிபாறை டாகுக்கு என்னென்ன திங்ஸ், அதோட எசென்ஷியல், காலர் பெல்ட்டு, ஒரு அதோட வாக்கிங் ரோப்பு, ஒரு செயின், ஒரு ஃபுட் பிளேட்டு, அதுக்கு என்ன பேசிக் நீட்ஸும் நம்ம இப்போ வாங்குறதுக்காக நம்ம ஃபெமிலியரான ஒரு பெட் ஷாப்புக்கு வந்துருக்கோம். அன்னை பெட் ஷாப், தஞ்சாவூர். அடுத்து வந்தீங்கன்னா பாருங்கள், நிறையா ஜாமான் இங்கே நல்ல ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. பார்க்கலாம் என்ன வாங்குவாங்க. இங்கே நிறைய பொருள் இருக்குது, இல்லை என்னென்னு தெரில, இவர்கிட்ட கேட்டு போகும். இதில் என்ன தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சதுலாம் சொல்லுங்க. இது வந்து நமக்கு வாக்கிங் ரோப்பு. சரி. ஃப்ரம் கிட் டு எவ்ரி அடல்ட் டாக்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே கிடைக்கும். இந்த சைஸ்லாம் நம்ம நம்ம விருப்பம் தான், நம்ம டாக்ஸோட கெப்பாசிட்டியை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இந்த சைஸ்லேருந்து இந்த சைஸ் வரைக்கும் இருக்கலாம். நம்ம எது வாங்க போகிறோம்? நம்ம பொண்ணிக்கு ஒன்று சொல்லுங்க. கரெக்டாக பொண்ணிக்கு இது போதும், இந்த மீடியம் சொல்லுங்க. ஓகே. இதான் பொண்ணிக்கு ஒன்றும் சைஸு. சரி. நம்ம வாக்கிங் தான், நார்மல் வாக்கிங் பர்பஸ் மட்டும்தான் இது. சிங்கிள் யூஸுக்கு போதும். சின்னதான் இது வந்து என்ன பொண்ணுக்கு வந்து ஒரு செயின் வாங்கியாச்சு. அவங்க என்னென்னமோ சொல்கிறாருங்க, எனக்கு வந்து புரியலங்க. லாங் கோட்டு, ஷார்ட் கோட்டுங்கிறாரு. ஆமாம். ஓகே. இதெல்லாம் வந்து ஃபுட் ஐட்டம்ஸு. இதில் நம்ம சின்ன பையன் வாங்கிப்போமா? வாங்கிக்கலாம். ஓகே. இது வந்து ப்ரூ சாப்பர் பார்த்து. ஓகே. இது என்ன பார்த்தீங்க அண்ணா? நம்ம கடையோட ரைட் அண்ணா தான். அண்ணா தான் கடையர் ஓனரு, நம்மளுக்கு நிறையா கைட் பண்ணுவாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, நம்ம கடையை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போங்க ஐஸ், என்ன கடையில் அப்படின்னு. கடை எத்தனை வருஷமா இருக்குண்ணா? கடை ஒரு 10 வருஷமா இருக்கு. வெறும் செல்ல பிராணிகளுக்கான உணவு. சரி. அதுக்கான அக்சசரிஸ், செயின், பெல்ட்டு. ஓகே. இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ், டாய்ஸ் எல்லாமே. இம்போர்ட்டட் பெல்ட்டு, எல்லா ஐட்டம்ஸுமே நம்மகிட்ட இருக்கு. எல்லா வகையான நாய்களுக்கும் கொடுக்குறோம். எல்லா வகையான சைஸ்ல எல்லா இம்போர்ட்டட் இருக்கு. ஓகே. நம்ம செல்ல பிராணிகளில் இது வந்து நம்ம சிப்பிபாறைங்கிறது நாட்டு இன வகை. இப்போ நம்ம ஆஃப்டர் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் நாட்டு இன வகைகளை நிறையா விரும்பி வளர்க்குற, எல்லாருமே விரும்பி வளர்க்குற ஆர்வம் ஏற்பட்டுருக்கு. கண்டிப்பாக நிறையா விஷயங்களில் சிப்பிபாறையை பொறுத்தவரை
ஹண்டிங் பிரீட் வேட்டை காண்டி பயன்படுத்துறது. நல்ல நல்ல முக சக்தி, நல்ல இடம், ஹண்டிங்க்கு நல்ல அருமையான பிரீட். ஓகே, நல்ல பாதுகாப்பு இருக்கு, எல்லாத்துக்குமே நல்ல பிரீடு. சரி, இப்போ நம்ம கடையை பற்றி கேட்கலாம்ண்ணா. இப்போ நம்ம கடை எப்படி இருக்கு, எப்போவுமே ஆஃபர்ஸ் ப்ரைஸில் கொடுப்பீங்களா இல்லைனா எப்படி? நம்ம நார்மலாக பொதுவாக எம்ஆர்பியில் கொடுப்பாங்க சில கடைகளில். நம்ம கடையில் பெரும்பாலும் வந்து உள்ளே வந்துட்டாங்கனாலே எல்லா கஸ்டமரும் மன திருப்தியோடு போகிற அளவில் தான் அவங்கள நாங்கள் எப்போதுமே ஊக்குவோம். கண்டிப்பாக எல்லா ஆஃபர்ஸு, பண்டிகைகள் ஆஃபர், எல்லா நேரங்களில் எந்த உணவில் ஆஃபர் சாம்பிள்ஸு, முதல்ல ஃபுட்டை கூட சாம்பிள்ஸ் கூட கொடுப்போம். அது எந்த மாதிரியான சாப்பிடுது, அதனோட டேஸ்ட், பிரீடுக்கு ஏற்ற மாதிரி, பிரீடு ஸ்பெசிஃபிகேஷனுக்காண்டி ஃபுட்டெல்லாம் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி வகைகளையும் சொல்லிவிடுவோம். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இந்த இந்த குளிர்காலம், கோடைக்காலத்துக்கு ஏற்ற உணவு வகை, அந்த மாதிரி ஸ்கின், தோல் 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 சம்மந்தப்பட்ட வியாதிகள், நிறைய விஷயங்கள். பொதுவாகவே ஒரு டாகை குட்டி எடுத்தீங்கன்னா 30 நாளில் எடுத்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு கஸ்டமர்கிட்ட நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, வயிற்று பூச்சி மருந்து, குடல் பூச்சி மருந்து. ஓகே, குடல் பூச்சி மருந்து கொடுத்து கொடுக்க சொல்லுவோம், டிபெண்டிங் ஆன் வெயிட். ஓகே, அதாவது 1 கிலோ வெயிட்டுக்கு 1 ml கொடுக்க சொல்லுவோம். அப்புறம் வேக்சினேஷன், தடுப்பூசிகளை வந்து, தடுப்பூசிகளுக்கு முழுமையாக அவங்கள்ட்ட அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். தடுப்பூசிகள், ஏன்னா பார்வோ டிஸ்டம்பருங்கிற நோய்கள்லாம் வந்துச்சுன்னா வருமுன் தான் அந்த நோயெல்லாம் காப்பாற்ற முடியும். ஓகே, பார்வோ டிஸ்டம்பர், ஹெப்பாடைட்டிஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் இங்கே நம்ம பின்னாடியே கிளினிக்கும் வச்சுருக்காங்க, டாக்டர் அவங்க கிட்டத்தட்ட 40 வருஷம் அனுபவம் இந்த டாக்டர் இருக்காங்க. செல்ல பிராணிகள் ரொம்ப அவங்களுக்கு எல்லா அனுபவம், பழமையான அனுபவம் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொடுத்து அந்த பெட் பாஸ்புக் கொடுத்து என்ன என்ன வகை, வெயிட்டு, வேக்சினேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் எழுதி கொடுத்துருவோம். நிறைய பராமரிப்புக்கான விஷயங்களையும் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு மந்த்லி ஒன்ஸ் அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு ஃபீட்பேக் கேட்டுட்டு. இப்போ நம்ம டாக் மட்டும் தான் பண்றோமா, நான் இருக்க திங்ஸ் எல்லாம் இல்லை என்னென்ன பெட் அனிமல்ஸ் பண்றோம்? நாய்களுக்கு முழுமையா எல்லாமே இருக்கு, கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகள் எல்லாமே இருக்கு, இது மீன்களுக்கான உணவு அந்த மாதிரி ஐட்டம். பூனைகளுக்கும் பண்றீங்க? பூனைகளுக்கும் இருக்கு. சரிண்ணா, சரி, நீங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, நாங்க அடுத்தடுத்து பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வாங்கலாம் இப்ப? இப்போ நம்ம ரூல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கேன். சரி, நம்மளோட பெட் டாக்ஸ்க்கு நான் ரூல்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, இது வந்து நல்லா இருக்கு, நல்ல ரிசல்ட் கிடைக்குது எனக்கு ரூல்ஸ். ஓகே, அதனால நான் ஆல்ரெடி நம்ம பொண்ணி சாப்பிட்ருப்பா, நிறைய சாப்பிட்ருக்கா. சரி, உங்களுக்கு இதில் இதை ரெக்கமெண்ட் பண்ணலை. சரி சரி, நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியுது. ஓகே, என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன், அதனால் இப்போ பொண்ணிக்கு ஒரு நார்மலாக நம்ம எடுக்கணும், ஃபுட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு காலர் பெல்ட் எடுக்கலாம் சொல்லி. ரைட், கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா எடுத்துக்கோ, ஏன்னா நம்ம அடிக்கடி வாங்க போறது இல்ல. ஒரு தடவை வாங்கிட்டோம்னா ஆர்பி கலர்ல வாங்கலாமே. ஆனா யூஸ்வலாக வந்து இந்த வேட்டை நாய்களுக்கு ஒரு மாதிரி வேற மாதிரி போடுவாங்க கழுத்துல, அது அவங்க நார்மலாக வச்சு வளர்க்குறாங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட கிடைக்கும். நம்ம யூஸ்வல் அண்ணன் இருக்கான்னு கேட்போம், இருந்தா வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நீங்க சொன்ன மாதிரி நார்மல் கலர் அங்கிட்ட இருக்கும் நினைக்கிறேன், அண்ணன் எடுத்துக்க சொல்லுங்க. சரி, ரைட், நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். சூப்பரா இருக்கு, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? சூப்பரா இருக்கு, வேட்டை நாய்னா ஆர்மி மாதிரி தானே இருக்கும். கண்டிப்பா, அதுலேயே பெரிய சைஸ் உங்கள்கிட்ட இருக்கு. இது வளர்ந்ததுக்கு அப்புறம் கட்டணுமோ? கண்டிப்பா. இது வந்து நம்ம ரோலக்ஸுக்கு வந்தது, ரோலக்ஸு நம்ம டுட்டு அவங்களுக்கு உள்ள சைஸ் இது. ரைட்டிங் வந்து ரோலக்ஸை பார்த்து தெரியணும் உங்களுக்கு. கண்டிப்பாக நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுக்கிறேன், அது ரோலோட குறும்புகள்லேயே போடலாம், வேற லெவல் பண்ணிக்கலாம். ரோலன் லீலிங், ஆ ரோலன் லீலிங் எடுத்து போடலாம். இப்போ அது சீக்கிரம் வரும், வெயிட் பண்ணுங்க. இது சைஸுக்கும் நம்ம பார்த்து எடுக்கலாம், நம்ம அண்ணன் கேட்டு நம்ம டிஸ்ட் சன்ன டிஸ்ட் பண்ணுற நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சாப்பாடு சாப்பாடு டப்பா டாக் ஃபீடிங் டா இது. சரி, இப்போ இந்த சைஸ்லாம் கட்டுப்படி ஆகிற சைஸ் நம்ம எடுக்கணும். ஓகே, நம்ம பார்க்கணும். சரி, பாத்துக்கலாம். ஏன்னா இது ஏன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இது திருப்பா நம்ம வந்து கடையில் வந்து பிடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம நாய் வந்து நம்ம ஃபோர்ஸாக சாப்பிடும்போது கூட இது தள்ளிட்டு போகிறப்ப ஓ ஸ்பெஷல் அப்படியே ஃபிக்ஸ் ஆகி ரப்பர் இருக்கிறதுனால. ஓகே, நாய்கள் வந்து ஈஸியாக சாப்பிடும். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே,
வாங்கணுமா நம்மளோட இவங்களுக்கு நிறைய ஐட்டம் இருக்குமா கலர் எல்லாம் வாங்கிட்டாரு என்ன வாங்கிங்க தலைவர் இப்போ வந்து ஒரு வாக்கிங் ரோப் வாங்கியிருக்கோம் இது வந்து அவங்களுக்கு ஃபுட்டு இது சும்மா என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு கால்சியம் போன் அவங்களுக்கு ஓகே இது வந்து எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்டுக்காக ஓகே இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வருவாங்க அதுக்காக இது இது வந்து இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தால் அது கொடுக்கறதுக்காக ஓகே மவுத் கவரு இந்த வெளில வாக்கிங் வச்சுட்டு போகிறப்ப இந்த வேஸ்ட்லையும் வாங்கி ரொம்ப வைக்காமல் இருக்கிறதுக்காக வந்து ஓகே இது வந்து வீட்டில் ட்ரை பண்ண மாட்டோம் சப்போஸ் இப்போ ஒரு சேஃப்டிக்காக நாங்கள் ட்ரை பண்ணி வைக்கிறோம் இல்லை இது ஃபீட் இங்கே உள்ள வாங்கல ஓகே காய்ஸ் இங்கெல்லாம் முடிச்ச கலர் கொஞ்சம் ஹைட் எல்லாம் பேசிக்கிறேன் எல்லாம் ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு என்னென்ன வாங்கிட்டு கடைசியில் காமிக்கிறேன் மொத்தமாக நாங்கள் வாங்கிட்டு நான் கடைசியில் காமிக்கிறேன் அது வரைக்கும் இப்போதைக்கு பாய் வா ஒரு வழியாக ஷாப்பிங் முடிச்சு வந்தாச்சு நிறைய பொருள் வாங்கியிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரூல்ஸ் வாங்கியிருக்கோம் அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு செயின் வாங்கியிருக்கோம் அப்புறமேட்டு ஃபுட் பவுல் வாங்கியிருக்கோம் அப்புறம் மில்க் ட்ரீட்ஸ் வாங்கியிருக்கோம் அதுக்கு சும்மா சாப்பிட்றதுக்கு வேறு ஒரு கால்சியம் சிரப் வாங்கியிருக்கோம் அதுக்கு காலுக்காக வேறு என்ன நான் வாங்கினேன் செயின் வாங்கியிருக்கு அப்புறம் காலர் பெல்ட் வாங்கியிருக்கோம் இதில் தான் அவரோட பேசிக் நீட்ஸ் அதெல்லாம் வாங்கியிருக்கோம் நல்லா நிறைய அழைச்சிடுங்க நல்லா டயர்டாகிடுச்சு இன்னும் ஃபியூச்சரில் நம்மளோட பொன்னியோட எல்லா குறும்புகள் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி பொன்னி நம்மளோட கூட ட்ராவல் பண்ணுறான்னு பார்க்கலாம் அன்டில் தென் திஸ் இஸ் விவேக் சைனிங் ஆஃப் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாய் பாய்